சிறந்தவரை நல்ல பிதாவே, இந்த காலை வணக்கம் ஸ்தோத்திரத்தினாலும் இந்த நாடு புரிந்த ஆராதனையை கத்தலாம் செலுத்தி தரும் பிச்சை நிற்கிறையா. ஒரு பிரசுத்த கரங்களில் படைக்கிறோம். இந்த நாட்டில் முடிந்த செய்திக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாக. இப்படி நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேத புகத்திலிருந்து சங்கீத புத்தகம் 95 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 95 சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். பெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவும் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்கு உள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊண்டினது போதும். சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதார்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்களை பிரவேசிப்பது இல்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்பதே ஆமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தேவன் இந்த நாளிலும் இந்த கடைசி வார்த்தையிலே என்னுடைய இணைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். தேவனுடைய வார்த்தை. மனுஷர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை பரிசுத்தமாய் தொழுது கொள்ளாமல் போறதுனாலே தேவனுடைய கோபம் அவர்கள் என்னுடைய இணைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் வரக்கூடாது என்று பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஆலயம், தேவன் விரும்புகிற இடம் ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் எது என்று சொன்னால் அது தேவனுடைய ஆலயம். அப்படியானால் அந்த ஆலயம் பரிசுத்தமானது, பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ள இடத்தில் மாத்திரமே தேவன் வாசம் பண்ணுகிறவர். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் வாசமானபடி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாகே. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் அந்த தேவனை நீ அழைத்து அந்த தேவனை உன்னோடு கூட இசைந்து நீ இணைத்து கொள்ள வேண்டுமானால் அதற்காக ஒரு இடத்தை நீ தெரிந்து கொண்டு அங்கே தேவனுக்காக ஒரு ஆலயம் பரிசுத்த ஸ்தலத்தை நீ கட்டுவாயாகே. யாத்திரையாத்திர 25 அதிகாரத்தில் 8 வசனத்திலே ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமா, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. நான் அந்த இடத்துல நான் இருக்க வேண்டுமானால் எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்கு, நான் அந்த இடத்துல வந்து நான் வாசம் பண்ணுவேன். தேவன் வாசம் பண்ணும் இடமாகிய தேவனுடைய ஆலயத்தில் தேவனும் வாசம் பண்ண வேண்டுமானால் அந்த இடம் தேவனால் முதலாவது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது தேவன் வாசம் பண்ண வாசம் பண்ணுகிற இடமாக அது மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அதற்குள்ள பிரவேசிப்பார். இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே கர்த்தரே அநேக ஜனங்கள் ஒரு சாதாரணமாகவே அதை எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் தீட்டுள்ள ஒருவனும் அந்த இடத்திற்கு பிரவேசிக்க கூடாது. அப்படி அதற்குள்ள பிரவேசித்தால் அதற்குள்ளே இருக்கிற பரிசுத்த தன்மை அந்த ஆலயத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம்.
பரிசுத்தம் உள்ள இடத்திலே அந்த நாட்களிலே தெய்வ பயம் இல்லாமல் அநேகர் தேவருடைய ஆலயத்தையும் பரிசுத்த ஸ்தலங்களையும் அநேகர் என்று பிரமதஸ்தார்கள் கூட அங்கங்கே ஆலயங்களை கட்டி பூஜைகள் செய்கிறார். அது தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த இடத்திலே தெய்வ பயம் இல்லாத அசுத்தமானவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அதிகாரத்தில் ஒரு அதிகாரியோ அமைச்சரோ பெரிய பொறுப்புகள் இருக்கிறவர்கள் வருகிறார்னா அவர்களுக்கு தனியாக மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்புகிறது. அந்த நேரத்திலே அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்த தன்மை அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது. அப்படியானால் தேவன் சொல்லுகிறார், எந்த ஒரு தீட்டுள்ள அசுத்தமான எந்த ஒரு மனுஷனும் அதற்குள்ள பிரவேசிக்க கூடாது. அப்படி அவன் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன வசனத்துல 19 அதிகாரத்துல 20 வசனத்துல நான் வாசிப்போமானால், தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தீட்டுப்பட்டுள்ளவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் இருப்பானையானால் அவன் சபையில் இராதபடி இராதபடிக்கு அறுப்பட்டு போவான். ஆமா, ஆலயத்துக்குள்ளே ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது அவன் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே உலகம் எங்கும் இந்த ஒரு செய்தி ஓரளவுக்கு கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தம் இல்லாமல் போனதுனாலதான் இன்றைக்கு அநேக சனங்கள் இந்த பரிசுத்தத்தை இந்த நாட்களில் அதிகமாய் கடவுளை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறார்கள். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு பொருள் இல்லாமல் போகிறது. அநேகர் இன்றைக்கு உபத்திரவும் துன்பத்தையும் அனுபவித்து வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பரிசுத்த தன்மையை இழந்து போய் கிடக்கிறார்கள். ஆகையினாலதான் பரிசுத்த தன்மை இல்லாமல் போனதுனாலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளவுடன் போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. பிசாசு எல்லா ஆலயங்களையும் இன்றைக்கு தடை பண்ணி போட்டுட்டான். ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத அப்படிக்கு இன்றைக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ சில 21 அதிகாரத்துல 28 வசனத்துல வாசிக்கிறேன், இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கு வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். பாருங்க, ஜனங்களை சொல்றாங்க, இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டு எந்த இடமானால் எந்த ஆலயங்களிலும் இன்றைய நாட்களிலே தீட்டுப்பட்டு போனதுனாலே இன்றைக்கு எல்லா ஆலயங்களும் எனக்கு மூடப்பட்டு போய் கிடக்கிறது. தீட்டுள்ளவன் வந்துட்டான், அவனுடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு பயந்து நடுங்கி எல்லாரும் ஆலயத்தை திறக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. பரிசுத்த தன்மை இழந்து போனார்கள். தேவனுடைய சமூகத்திலே வந்து பரிசுத்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் மனுஷன் இன்றைய நாட்டிலே அந்த பரிசுத்த தன்மை இழந்து போனதினாலே அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் பரிசுத்த ஸ்தலத்துல அமர்ந்து கர்த்தரை துதிக்க கூடாதபடி ஒரு சூழ்நிலையில மாதக்கணக்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளிலே அப்படியே முடங்கி போய் கிடக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. காரணம் என்ன? நமக்குள்ளே காணப்படுகிற பரிசுத்த தன்மை இல்லாமல் போனதுனாலே. நாம் பரிசுத்த தன்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் தெய்வ சமுதல நாம் காணப்படுவோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நாம் கடந்து வந்திருப்போம். ஒரு பெரிய ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் நாம் காத்திருப்போம். கர்த்தர் கண்டிப்பாக தேவனின் ஆலயத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, உன்னை முதலாவது உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு விரும்புறியா? முதலாவது உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், அப்பதான் நீ அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் கடமைக்காக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனால் உன்னால் அந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படும், தீட்டுப்பட்டு போய் அங்கே இருக்கிற பரிசுத்த தன்மை இழந்து போய் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார் என்று நாம் பார்க்க. அதற்கு பிறகு அந்த ஆலயம் பெருமையாய் காணப்படும்.
நாம பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகின்றாலும் கடவுள் வாசம் பண்ணாத அந்த இடம் வெற்றிடமாகவே காணப்படும். தேவன் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் ஒருவர் மோசேயை கொண்டு போய் மலையின் மேல் நிறுத்தி அந்த மலையிலிருந்து அவருக்கு தரிசனம் கண்டு அவனை கீழே அனுப்புகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் சன்னங்கள் மத்தியில பேசுவேன், சத்தத்தை அவர் கேட்பார் என்று சொல்லி அவர் மலையின் மேலே அவர் இறங்கி வருகிற பொழுது மோசே என்று சொன்னாரு, அந்த மலையை சுற்றி ஜனங்கள் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த மலையின் அடிவாரத்தை கூட தொடக்கூடாது, அவர்கள் மலையின் அடிவாரத்தை தூரத்தில் நிற்க வேண்டும், அவர்கள் சமீபமாய் வரக்கூடாது, அவர்கள் வந்தால் அவர்கள் மறைத்து போவார்கள். மலைதான் ஒரு சாதாரணமான ஒரு மலை, ஆனால் அந்த இடத்துல தெய்வம் இறங்கி வருகிற பொழுது அந்த மலை முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று யாத்திரையாக முசுத்திர 19 அதிகாரத்தில் 13-14 நாம் வாசிக்கிறோம். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாய் கல்லறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோட வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுத்தொணியாய் தொணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார்கள். இன்னும் 14 வசனத்துல வாசிக்கிற பொழுது அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். பரிசுத்தமாய் அந்த மலைக்கு அடிவாரத்தில் நீ வந்து நிற்கணும், தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் நீ வந்து நிற்கணும். ஆண்டவர் சொன்னார், அந்த மலையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னை பரிசுத்தத்தோடு அந்த இடத்துல வந்து நின்று உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கணும், சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், உன் உடல் முழுவதும் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். தேவன் சொல்கிறார், அப்பொழுது நீ மலையின் அடிவாரத்தில் வந்து நீ அப்பொழுது நான் உங்களோட பேசுவேன். அது அவர்கள் அதை செய்ய முடியாமல் போவனால் அவர்கள் மறித்து போவார்கள். மலையை தொட்டாவே அவர்கள் மறித்து போவார்கள் என்று ஆண்டவர் மோசே எடுக்கிறார். அப்படியெல்லாம் பாருங்க, தேவன் ஒரு இருக்கிற ஒரு இடம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த சன்னதியை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமே தேவன் வாசம் பண்ணுவார். அந்த இடத்தை தேடி வருகிறவர்கள் பரிசுத்தோட வந்து கர்த்தரை தேடி அப்படி சமூகத்தரை காத்துறது, அப்படி அப்படி சமூகத்துல விண்ணப்பித்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோம் அப்படின்னு வாசிப்போம்னால் யாத்திரையாக 40 13-15 வாசிப்போமானால் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமா, முதலாவது சொன்னார், அவன் ஆலயத்துக்குள்ள போய் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் ஆசாரிய ஊழியம் செய்வனால் மோசே சொல்ற ஆரோனை பார்த்து முதலாவது அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை சுத்தம் பண்ணி அவனுக்கு வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு உடுத்தி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு போய் ஆலயத்துக்குள்ளே அனுப்பு. அப்படின்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு ஊழியம் செய்ய ஆசாரிய ஊழியம் பூஜை செய்ய போகிறவன் எவ்வளவு பயபக்தியோடு கூட அவனுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல அந்த பயம், அந்த தெய்வ பயம், அந்த பரிசுத்த தன்மை அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஜனங்களாக நாமும் கூட அந்த பரிசுத்த தன்மையோடு காணப்பட வேண்டும். ஊழியம் செய்து ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை ஆராதிக்க வருகிறவர்களும் அந்த பரிசுத்த தன்மையோடு கூட அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அப்படி போகிற பொழுதுதான் அங்கே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சந்திக்க முடியும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் ஒருவனை பரிசுத்தம் பண்ண முடியாது, அதே வேளையில தேவன் ஒருவர் மாத்திரமே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியும். மனுஷனால் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியாது, தேவன் அதனால தான் சொன்னார், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன்.
ஆண்டவர் எழுத்து அநேக இடங்களிலே சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. லேவியராகவ புஸ்தகத்திலே லேவிய ராகவத்தில் 21:15 வாசிப்போம். அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் மாத்திரமே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். மனுஷன் அல்ல, மனுஷனுடைய கிரியைகள் அல்ல, தேவன் ஒருவர் மாத்திரமே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்துல வந்துதான், அவரிடத்துலதான் அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மனுஷரிடத்துல போகிக்க ஏமாந்து பரிசுத்த தன்மை பெற்றுக்கொண்டோம் என்று தயவு செய்து ஏமாற போகாதீர்கள். தேவன் சொல்ல வார்த்தை, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீ தெய்வ சமூகத்துல வந்து காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் வாசவர்கள் ஆலயத்துல வந்து நீ பணிந்து விழுந்து தேவனை நோக்கி பார்த்து அவ்விடத்துல நீ மன்றாடி செபித்து விண்ணப்பித்து காத்திருக்கிற பொழுது அந்த பரிசுத்த தன்மை உனக்குள்ள பிரவேசிக்கும். நீ வேறு மனுஷனாக மாற்றப்படுவார். 2:7-16 வாசிக்கோமானால் இந்த ஆலயத்தை நான் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது என் கண்களும் என் எண்ணங்கள் என்னங்கள், நான் இதை வாசப்படுத்தி தெரிந்து கொண்டு நாகிலாக என் கண்களும் இருதையும் இங்குதான் இருக்கும். அப்படியானா இங்கு வருகிறவர்களும் போகிறவர்களும் அந்த பரிசுத்த தேவனை தரிசித்து தான் கடந்து போவார்கள். அதுதான் பரிசுத்தம் உள்ள ஆலயம். அந்த ஆலயத்துள்ளதான் கர்த்தருடைய பரிசுத்த தன்மை நம்ம காண முடியும். அந்த ஆலயத்துக்கு போய் நாம் திரும்பி வருகிற பொழுது ஒரு தெய்வீக மாற்றம், ஒரு தெய்வீக உணர்வு, ஒரு பரிசுத்த தன்மை, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் அதற்கு பிறகு நாம் காண முடியும். அதுதான் உண்மையான தேவன் வாசப்படுகிற பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற வித்தியாசங்கள். எல்லாமே பரிசுத்தம் சொல்ல முடியாது. தேவன் வாசப்படுகிறார். 1 Thessalonians 4:2-3 வாசிப்போமானால் கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தன்மையிலே அவரோடு கூட நம்ம சேர்ந்து இருக்க வேண்டும். அவருக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த தன்மை இருந்தால் தான் அவரோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ள முடியும். அதே 1 Thessalonians 5:23 வாசிப்போமானால் சமாதானத்தின் அவரோட கூட உனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டுமானால் நீ பரிசுத்த தன்மையுடைய வாழ்ந்து கடந்து போக வேண்டும். அவர் வரும் வரையிலும் நீ பரிசுத்தத்தை காத்து இந்த உலகத்துல நீ கடந்து வருகிற பொழுது மாத்திரமே அவர் வருகிற பொழுது இந்த பரிசுத்த இந்த தீவனை நீ தரிசிக்க முடியும். இன்றைக்கு நான் பார்ப்போம்னா அநேக மக்கள் மத்தியில எந்த விதமான இந்த தெய்வீக தன்மை இல்லாமலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் உள்ளங்கள், அவர் நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் உலகத்துல வாழ்கிற நாட்களிலே தனக்காகவும் தன்னுடைய சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அநேகர் அநேக கோடி கோடி பணங்களை சேர்க்கிறார்கள், செல்வங்களை சேர்க்கிறார்கள், வெள்ளி பொன்னை கணக்கில்லாமல் சேர்த்து ஒரு ரூபம் முழுவதும் அடைச்சு வைக்கிறாங்க. எல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு மிச்சி பல கோடிகளை சேர்த்து வீட்டில் வச்சிருந்தாலும் கூட அதனால அவர்கள் என்ன பிரோச்சனம் என்பதை ஒரு நாள் அவர் நினைக்கிறதே இல்லை. காரணம்
அது நிரந்தரமானது இல்லை, நாமும் நிரந்தரமானவர்கள் இல்லை என்று அவர்கள் எண்ணுகிறது இல்லை. ஆனால் அவர்கள் அவருடைய பிரயாசங்கள் என்ன தெரியுமா? அவருடைய எண்ணங்கள் என்னன்னா நிறைய சேர்க்கணும், நிறைய செல்வதை சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் தான் அவர்கள் இருக்கிறத ஒழிய, இதற்கு பிறகு என்ன சூழ்நிலை என்ன மாற்றம் வரப்போகிறது யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம், அநேக கோடி கோடியா நிலங்களையும் பணங்களையும் செல்வங்களையும் சேர்த்து வச்சுட்டு போறாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது நடந்தது என்று அவளுக்கே தெரிய, நான் போய் சேர்ந்துட்டாங்க அவள் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் இன்றைக்கு எங்க இருக்கிறது, யாரு அனுபவிக்கிறது என்று யோசிக்காமலே மனுஷன் வாழ்ந்து போகிறான். குலோசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீங்கள் என்ன சொல்லுது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துல இடத்தில் உள்ள
இந்த தெய்வ சமாதானம், சந்தோஷம், அமைதி இவைகளெல்லாம் நமக்கு தானே ஆண்டவராலே கொடுக்கப்படும். தேவனே அதை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராகி. ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த காலவரை நமக்கு சோத்திரம். இந்த ஆளாவரை கர்த்தரை நடத்த முடியல, தற்கொலை செய்து சோத்திரம். சீக்கிரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகத்தை சொன்னாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகோதரர்களே.